ரெண்டு பெரிய சத்தியங்கள். என்றைக்கு மனிதன் தன்னை தேவனுடைய சாயல் என்றும் இந்த பூமியிலே தன்னை தேவர்களாக வைத்திருக்கிறார் என்றும் மனிதன் புரிந்து கொள்ளுகிறானோ அன்றைக்கு பூமியிலே தேவனுடைய ராஜ்யம் கடந்து வரும் என்பது பிசாசுக்கு தெரியும். ஆகையால் மனிதன் தன்னை தேவ சாயல் என்றும் தான் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக் கொண்டதினால் தேவன் என்றும் அறிந்து கொள்வானால் அதனுடைய விளைவுகள் பிசாசுக்கு மிக மோசமாக இருக்கும். அவர் பேசினத நான் பேசினேன். அவருக்கு பண்ணதாவிய எதுக்குப்பா கல்லேறினா? நீ உன்னை கடவுள்னு சொன்ன, நான் கடவுள் நீ சொன்ன. நான் இயேசு வந்து கடவுள்னு அவர் சொல்லலை, சங்கீதத்தில் சொன்னது இயேசு சொன்னார். அவர் எப்படி எஸ்கேப் ஆனார்னா, ஏ சங்கீதத்தில் எழுதியிருக்கலப்பா அப்படின்னாரு. நான் எப்படி சொல்கிறேன், ஏ இயேசு சொல்லியிருக்காருலப்பா அத்தான் நான் சொன்னேன், எழுதியிருக்கிறதே. அப்போ இயேசுவை பற்றி நீ எப்படி கடவுள்னு சொல்லலாம், நான் அதாவது தேவன் என்று சொன்ன அந்த செய்தி யூதர்களுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு கலேபரத்தை ஏற்படுத்தியது. அடுத்து சாகாமையை பற்றி பேசும்போது ஒரு கலேபரத்தை ஏற்படுத்தி, இந்த ரெண்டு தான் பெரிய அளவு யூதர்களுக்குள்ளே ஒரு கலவரத்தை ஏற்படுத்திச்சு. ஏன் தெரியுமா? அந்த கலவரத்துக்கு பின்னாடி பிசாசு இருந்தான். ஏன் அந்த பிசாசு இந்த கலவரத்தை ஏற்படுத்தலாம் தெரியுமா? ரெண்டு பெரிய சத்தியங்கள். என்றைக்கு மனிதன் தன்னை தேவனுடைய சாயல் என்றும் இந்த பூமியிலே தன்னை தேவர்களாக வைத்திருக்கிறார் என்றும் மனிதன் புரிந்து கொள்ளுகிறானோ அன்றைக்கு பூமியிலே தேவனுடைய ராஜ்யம் கடந்து வரும் என்பது பிசாசுக்கு தெரியும். ஆகையால் மனிதன் தன்னை தேவ சாயல் என்றும் தான் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக் கொண்டதினால் தேவன் என்றும் அறிந்து கொள்வானானால் அதனுடைய விளைவுகள் பிசாசுக்கு மிக மோசமாக இருக்கும்.